நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த நர்பி சேனல். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வந்திருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல எந்த ஒரு வீடியோவுமே தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆயிடுச்சு. இந்த பிரேக் ஏன் ஆச்சு, எதனால் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர் அட்டாக்கு உள்ளாகியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. இந்த ரேன்சம்வேர் அட்டாக்கில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், நான் எதனால் பாதிக்கப்பட்டேன், நான் ஏன் பாதிக்கப்பட்டேன், ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர்லேருந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கங்க. எல்லா ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபைல் எல்லாமே பாதுகாத்துக்கலாம். ஸோ இதனால் நான் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 20 நாள்ன்றதை விட உங்களுக்கு நான் வந்து 1 வீக்குள்ளேயே நான் சொல்லியிருக்கணும்னு நினச்சேன். அது வந்து என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அங்கேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். என்னோடய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேரால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ வந்து கண்டினியூவாக கிடைக்கும். ஸோ நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேரால் அஃபெக்ட் ஆன அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து அது பார்த்தீங்கன்னா. இதனால் பாதிக்கப்பட்ட ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே நான் வந்து அது எப்படி ஃபைல் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 TB வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக் ஆகியிருக்கு. உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 4 TB அண்ட் இது ஒரு 1 TB. சரி, இப்போ 5 TB மட்டும்தான் நீங்கள் காமிச்சிங்க, இன்னொரு டிபி நீங்கள் காமிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த கம்ப்யூட்டரில் வந்து இருக்குது. அந்த ஃபைல் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 320 GB. ஸோ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ 320 GB அப்படிங்கிற ஹார்ட் டிஸ்கில் மொத்தம் ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 TBக்கான ஃபைலையுமே நான் வந்து இதில் காப்பி பண்ணிச்சிருக்கேன். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 TB தான். ஸோ 6 TB ஃபைலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எனக்கு வந்து ரேன்சம்வேரால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வீடியோவில் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ரேன்சம்வேரில் நம்ம வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் 10 அல்லது 7 எது யூஸ் பண்ணாலும் சரி அந்த விண்டோஸினுடைய கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னுமே நீங்கள் வந்து கீ வந்து ஒரிஜினலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கீயாவது பை பண்ணிக்கோங்க. கீ பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ கீ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து க்வெஸ்சன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸை ஒரிஜினலாக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனலாக நம்ம கஸ்டமருடைய டேட்டாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஆன்லைனில் கொண்டு போகக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே நம்ம அந்த கம்ப்யூட்டரில் பயன்படுத்தவே கூடாது. சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய டேட்டாவும் இருக்கும், அவங்களுடைய சொந்த பர்சனலுக்கான டேட்டாவும் அதிலேயே வச்சுருப்பீங்க. கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால அதிலே தான் இன்டர்நெட் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்டி வைரஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆன்டி வைரஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்து தான் பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம விண்டோஸ் 10ல் இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை தருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டரவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணல அப்படின்னா 7 தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஆன்டிவைரஸை வந்து நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரஸ் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேன்சம்வேர் வந்து அட்டாக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆன்லைனில் நீங்கள் போகும்போது மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது என்னோட அனுபவம். நான் ஆஃப்லைனில் இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே ரேன்சம்வேரால் வந்தது கிடையாது. நான் ஆன்லைனில் என்னோடய சிஸ்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவே எனது ஆன்லைன்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் ஆன்லைனில் இருக்கும்போது தான் வந்து நான் பாதிக்கப்பட்டேன். ஸோ நான் பாதிக்கப்பட்டது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சாஃப்ட்வேர், அதாவது வந்து ஒரு கிராக்டு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கிறேன், அந்த பைரசி கிராக்டு சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்ட்ரஸ்டட் வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நிறைய வெப்சைட் வந்து காமிக்கும். அதில் அன்ட்ரஸ்டட் வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிளியராக வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து ஒரு வெப்சைட் உள்ளவே போவேன். அந்த மாதிரியான சமயத்தில் ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் உள்ள போயிட்டேன். என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபைலெல்லாம் எதுவுமே காமிக்கல. நான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பாப் அப் மெசேஜ் தான் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோ அப்படிங்கிறத ஒன்று கொடுத்தது ஃபஸ்ட்டு விஷயம். அது வந்து அந்த மாதிரி நீங்களும் செய்யாதீங்க. அன்ட்ரஸ்டட் வெப்சைட் உள்ளவே ஃபஸ்ட்டு நீங்கள் போகவே போகாதீங்க. யாராச்சும் உங்களுக்கு அந்த மாதிரியான உங்களுக்கு முகம் தெரியாத நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரியான வெப்சைட்டுக்குள்ளே போகவே போகாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து போனிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த அலோவ் டிஸ்அலோவ் அந்த மாதிரியான விஷயம் எதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான ஆட்ஸ் தான், பாப் அப் ஆட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கண்டினியூ வரும். ஸோ அதில் எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிடவும் கூடாது. கிளிக் பண்ண ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சிஸ்டம் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே இதில் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து அதிலே இருக்கும். அதில் வந்து ரீட்மி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி இருக்கும், அந்த ரேன்சம்வேரால் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த ஃபைலெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஒரிஜினல் விண்டோஸை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரிஜினல் விண்டோஸை பயன்படுத்தினதுக்கப்புறமா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா நீங்கள் ஃபைல் காப்பி பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணாமல் உங்களுடைய டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னலுக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்பிளக் பண்ணிவிட்டு அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நெட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி வைரஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா K7 கூட பார்த்தீங்கன்னா அந்த ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ அது தெரில அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வீடியோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் ப்ரைஸ்லேயும் நீங்கள் வாங்கலாம். K7 ஆன்டி வைரஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ளஸ் வந்து 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியோட வர மாதிரியான கீயெல்லாம் கூட இப்போ கிடைக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து கேட்டிங்கன்னா நாங்களும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லி கூட உங்களுக்கு நான் வந்து அது ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதெல்லாம் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு சிஸ்டம் வந்து புதுசாக வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து K7 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் எனக்கு அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கிடைச்சாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் பர்சனலாக கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேருக்கான ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயிலாம் என்கிட்ட காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தேவையான ஃபைலை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த K7 மூலமாகவும் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேன்சம்வேராலையும் அது உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதனால் பாதிக்கப்பட்டால் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஃபியூச்சரில் நம்ம அதனால் ஏதாச்சும் பாதிக்கப்படும் போது
அந்த அப்டேட்டுமே உங்ககிட்ட நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து K7 இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை மட்டும் நான் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ K7 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கிடைக்கிற மார்க்கெட் ப்ரைஸை விட நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக வாங்கி கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் சேஃபாக இருக்கிறது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சில பாயிண்ட்டை வந்து நான் விட்டுருக்கலாம். ஸோ அது விட்டுருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது அடுத்து என்னுடைய வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபைலை காமிக்கிறதுக்காக என்னோடய கம்ப்யூட்டரை வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபைல் லொக்கேஷனுக்கு போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ 2020 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமருடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இல்லை மொத்த ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேரில் அட்டாக் ஆகும்போது இந்த மாதிரி பிளாங்க் அதான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது என்ன ஒரு ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் தெரியும். இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து ஆட் ஆகியிருக்கும். ஸோ இதே எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேன்சம்வேரில் அட்டாக் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனும் பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லாருக்கும் சேம் ஒரே மாதிரியான எக்ஸ்டென்ஷன்லேயும் வரது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு வந்து லாக் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் உங்களை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஆன்லைனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கூறியது போல் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்தளவுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களும் கட்டாயம் இந்த பதிவை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் கூடவும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் வந்து பாதிப்படையாதீங்க. பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் நீங்களாக வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கம்ப்யூட்டரில் பர்சனல் டேட்டா அதாவது கஸ்டமருடைய டேட்டாலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆன்லைனில் போகும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வருது. ஸோ அதனால் ஆஃப்லைன்லேயே முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துங்க. ஆன்லைனில் பயன்படுத்தணும் அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.